लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुज युग्म रुग्म व्यामोहत स्थितरानि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो श्रीक सिंधो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिरार सरस्वती तस्मै वेदाहंत गुरवे भूयो भूयो नमो नमः योऽन्त प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वताम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः சர்வேபியா நமஸ்காரா. இன்னைக்கு ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல 12வது சூர்ணிக்கை ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபூத சரி ததி பகுல மதுகலன லலித பத நலின ரஜ உபமிருதித நிஜ பிருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினு தா. ரொம்ப அழகான சூர்ணிக்கை. ரெண்டு விஷயங்கள் ஒரே சூர்ணிக்கையில சொல்லப்படுறது. கங்கா மகாத்மிய பர்யந்தம் ஒரு பாதியும், அகல்யா சாப விமோசனமும் இன்னொரு பாதியிலையும் சொல்லப்படுறதாக இந்த சூர்ணிக்கை அமைஞ்சிருக்கு. ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதி மகுட தட நடன பட்டு அது பர்யந்தம் கங்கா மகாத்மியம். விபுத சரிதி பகுள மடுகல நலித பத நளின ரஜ உபமிருதித ஜன ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினு தாம் அது பர்யந்தம் அகல்யா சாப விமோசனமும் சொல்லப்படுறது இந்த சூர்ணிக்கையில. ராமனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். முதல் முதல் கன்னிப்போர் அப்படின்னு தமிழ்ல கம்பராமாயணத்துல சொல்லுவா, தாட்டகா தாட்டகேயோன்னு. அவனுடைய முதல் முதல் ராத்திரிஞ்சராளோட போர் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ரகுவீரனுக்கு ஜெய ஜெய ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ ராமாயணத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரபடினால இப்போ ராமாயணத்துல அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை சொல்லி அதன் பிறகு அந்த தேசம் மிதிலா தேசத்துக்கு போய் அந்த தேசத்துல ஆரம்பத்திலேயே கௌதமாசிரமத்துல அகல்யை ராமனுடைய பாத தூளியினாலே பரம தௌற்றியா போயிட்டவள், ராமனுடைய பாத தூளியாகலே பரம பாவனமாக்கப்படுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறபடினால அவளுடைய அகல்யா சாப விமோசனமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போ ஜடகிரண சகல தர ஜட்டில நடபத்தி மகுட தட்ட நடன பட்டு இது பர்யந்தம் முதல்ல அர்த்தத்தை பார்க்கலாம். ஜடகிரண சகல தர, ஒரு குளிர்ச்சியான கிரணங்களை உடைய சந்திரனுடைய கண்டத்தை ஒரு பாதியை தரித்தவனாக இருக்கக்கூடிய, ஜட சம்பந்தம் பெற்றவனாக இருக்கக்கூடிய அர்த்தாந்தரம் ஜட்டில ஒரு சடை உடையவனும், நடபதி நட அக்ரேசரனாயும் உள்ள சிவனுடைய மகுட்டத்தட்ட சிறப்பிரதேசத்துல நடனப்பட்டு நர்த்தனம் பண்றதுல சமர்த்தியா இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னு. இப்போ விபுதானாம் தேவானாம் சரித்து அப்படின்னா தேவ சம்பந்தின்னு அர்த்தம். விபுத சரித் அப்படின்னா அந்த விபுத சரித் கங்கையா இருக்கக்கூடிய, அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு சம்பந்தி, இவளிடத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு
அதனால அப்பேற்பட்ட ஒரு கங்கா மகாத்மியத்தை கேட்டவன். இப்போ இந்த கங்கா மகாத்மியத்தை இங்க சொல்றதுக்கான பிரசக்தி என்ன அதை பார்க்கணுமோ இல்லையோ. எப்பேற்பட்ட கங்கா நதி, அந்த கங்கா நதி பூலோகத்துக்கு ஏன் வந்தது, இந்த கங்கா நதி வந்ததுனால இன்றளவும் ஜனங்கள் எவ்வளவு பிரயோஜனப்பட்டிருக்கா, போஜ சம்பு இது ரொம்ப அழகா போஜன் சம்பு ராமாயணத்துல ரொம்ப அழகா விளக்கிறான். பௌபூதி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த. வால்மீகி பகவானும் ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஆகையினால சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையில கங்கா மகாத்மியத்தை பாதி வர்ணிக்கிறார், பாதி சூர்ணிகையினால வர்ணிக்கிறார். தாட்டகா வதம் முடிஞ்ச பிறகு இதோட முடிஞ்சு போயிடலாமா, அயோத்தி ராமனிடத்துல விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ராமா மிதிலா நகரத்துக்கு போக போறோம், அங்க ஜனகன் சுயம்வரம் நடத்துறான், யாகம் பண்றான், எனக்கு ஆஹ்வானம் வந்திருக்கு, என்னோட நீ வரையா இல்ல இப்படியே உன்னை தசரதன் சக்கரவர்த்தியின் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். யதா ஆக்ஞா, தேவரீர் அழைத்து கொண்டு போனால் அவசியம் வருகிறேன் அப்படின்னு பெருமாள் இளைய பெருமாளோடு சேர்த்து பதில் சொல்ற. உடனே விஸ்வாமித்திரர் சொன்னது நினைச்சது அதுதானே, இந்த சித்தாசிரமத்துல யாகத்தை காக்கிறதுக்காக எல்லாம் வந்து காப்பாத்தி கொடுக்கறதுக்காக எல்லாம் வந்து ராமன் அழைச்சிட்டு வரல விஸ்வாமித்திரர். ஏன்னா தசரதன் சொல்லும்போது முன்னாடியே சொன்னோம், ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமின்னு சொன்னார், இவனுக்கு நான் ஸ்ரேயஸை கொடுக்கிறேன். இருக்கிறதுலயே உத்தமமான ஸ்ரேயஸ் எது அப்படின்னால் மகாலட்சுமியை இவனிடத்திலே கொடுக்கிறது தான் உத்தமமான ஸ்ரேயஸ். நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு எப்பவுமே இவனை அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக லோகத்துக்கு காட்டி கொடுக்கிறது தான் விஸ்வாமித்திரருடைய வேலை. அதுக்காகத்தான் அவர் வந்தார். அதன்படி மேல அழைச்சிட்டு போறார். சோனா நதியில ஒரு நாள் தங்குறார். சோனா நதியில தங்கிட்டு அங்கேருந்து ரிஷிகள் எல்லாத்தையும் சேவிச்சுண்டு அங்கிருந்து மேல போறார். அங்கிருந்து போய் நதி வந்துருச்சு, பெரிய பிரவாகமா ஓடிட்டு இருக்கு, போயிட்டே இருக்காளேன்னு குழந்தைகள்லாம் ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறார். ஒரு இடத்துல நின்று ராத்திரி இங்க தங்கலாம் அப்படின்னார். தங்கினால் நதி பெரிய நதி பிரவாகமா போயிட்டு இருக்கு, என்ன நதி சுவாமின்னு கேக்குறார் பெருமாள். ஜாஹ்னவீம் சரிதாம் சிரேஷ்டாம் ததருஷுர் முனி சேவிதாம் என நதி இது. இது கங்கா நதி. இந்த கங்கா நதியினுடைய மகாத்மியத்தை அடியனுக்கு சாதிக்கணும் தானே. ஏன்னா நதியில நாம போகும்போது அந்த நதியினுடைய மகாத்மியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு போகணும்னு சொல்றான். நதியினுடைய மகாத்மியத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் நதியில இறங்குறோம்னா நமக்கு பாபம் வந்து சேரும்னு புராணங்கள் ஸ்லோகம் இருக்கு. அதனால பெருமாள் நதியினுடைய கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். விஸ்வாமித்திரரும் இந்த கதையை இவனுக்கு சொல்லியே தீரணும். ஏன்னா இந்த நதி பூலோகத்துக்கு இறங்கி வந்ததுக்கான காரணம் இவாளுடைய பெரியவாள், இவன் பரம்பரையாலத்தான் இந்த நதி பூலோகத்துக்கு வந்தது ஒரு விஷயம். இன்னொன்னு இவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த நதியே. சாட்சாத்து வைகுண்டத்துல ஆதிசேஷன்ல சயனி சென்றிருக்க இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த கங்கா நதியாக பூலோகத்துல இருக்குன்ற விஷயமும். ஏன்னா கதை கேட்கறதுல ரொம்ப சமர்த்தரான பெருமாள் அந்த கதையை விசேஷித்து கேட்கிறார் அப்படின்னா லோகத்துக்கு இந்த கதையை தெரிய வைக்கணும். கங்கா நதின்றது எப்பேற்பட்ட நதி, அந்த நதி எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, இந்த நதி உற்பத்தி ஆனதுக்கான காரணம் என்ன, தான் தான் தன்னுடைய திருப்பாதத்துல இந்த கங்கை உற்பத்தி ஆறுது, தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூலோகத்துல இந்த நதியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்ன்ற விஷயத்தெல்லாம் லோகத்துல காட்டுறதுக்காகவே பெருமாள் இந்த கதையை கேட்டான்னு சொல்றான். இப்ப கங்கா நதி எப்பேற்பட்ட நதின்னு நமக்கு எல்லாம் தெரியும். இது கதம் திரைலோக்கியமாக்கிரமிய கதா நத நதிபதீம். கங்கா நதின்றது மூணு லோகத்திலும் இருக்கக்கூடியது.
அப்படிப்பட்டவள் எப்படி கீழே வந்தா, கீழே வந்ததுக்கான ஒரு சரித்திரம் சொல்லணுமோ இல்லையோ. சரித்திரம் ராமாயணத்திலே இருக்கு. ராமருடைய முன்னோர்கள் சகர சக்கரவர்த்தின்னு இருந்தார். அந்த சகர சக்கரவர்த்திக்கு 60,000 குழந்தைகள், 60,000 குழந்தைகளும் சாகரால்னு பேர் அவருக்கு. சாகரால்னு பேர் இருக்கிறபடினால சாகரம்னா சமுத்திரம்னு அர்த்தம். இவா அஸ்வமேத யாகம் பண்றா. அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அந்த குதிரைய இந்திரன் கூட்டிட்டு போயிடுறான். அந்த இந்திரன் கொண்டு போய் பாதாள லோகத்துல கபிலாசிரமத்துல அந்த குதிரையை கட்டி போட்டு போயிடுறான். சகர சக்கரவர்த்தியினுடைய 60,000 புத்திரர்களும் குதிரையை தேடிந்து போறா. குதிரை கபிலருடைய ஆசிரமத்துல இருக்கிறபடினால தபோ நிஷ்டரா இருக்கக்கூடிய கபிலரை எழுப்பினபடினால அவருடைய கபிலாகினியுடைய ஒரு கோரமான ஒரு அக்னியில தாங்க முடியாமல் 60,000 பேரும் சாம்பலாய் போயிடுறான். இப்போ சகரபுத்திரால் 60,000 பேரும் சாம்பலாக போயிட்டபடினால ராஜ்யத்தை யாரு ஆள்றதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு இன்னொரு பையன் இருந்தான், அவனுக்கு அசமஞ்சசன் பேரு. சமஞ்சசமா நாட்டுல பழகலே அவனுக்கு, அதனால அசமஞ்சசன் பேரு. நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சரையு நதி கரையில போட்டுட்டு நதியில போட்டுட்டான். இப்படிப்பட்டவன லோகத்துல வச்சிருக்க கூடாதுன்னு அவனை நாடுகடை திட்டார் ராஜா. அவன் அங்க போய் தபஸ் பண்ணான்னு சொல்றா, காட்டுல ஊரை விட்டு போய் காட்டுல தபஸ் பண்ணான்னு சொல்றான். இந்த தபஸ் பண்றதுக்காகத்தான் நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சரையு நதியில போட்டான்னு சொல்றான். அவனுக்கு பிள்ளை அம்சுமான். அம்சுமான் 30,000 வருஷம் ராஜ்யம் பண்ணார். அதற்கு பிள்ளை திலீபன். திலீபன் 30,000 வருஷம் ராஜ்யம் பண்றார். திலீபனுக்கு பிள்ளை பகீரதன் ஒருத்தன் பிறந்தான். இது பரியந்தம் அந்த 60,000 புத்திரர்களும் சாம்பலாகவே கிடக்கிறா, சஞ்சயனம் ஆகாமல் இருக்கா. அப்போ திலீபன் பிள்ளை பகீரதன் முதல் முதல் முடிவு பண்றான் இந்த விஷயத்த தெரிஞ்சுண்டு. நாட்டுல மந்திரிகளிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு பிரிவாள கரசேகரத்துக்காக இவன் போறான். அப்ப கருட பகவான் பிரத்யட்சமாய் சொல்றார், கங்கா பூலோகத்துக்கு வந்தாள்னா உனக்கு இந்த 60,000 பேருடைய கதியும் நற்கதியாகும், மோட்சத்துக்கு போவான்னு சொல்றான். அதனாலதான் பகீரத பிரயத்னம்னு சொல்றான். இவன் பிரயத்னப்பட்டு கங்கையை போய் கூப்பிடுறான். எங்க இருக்கா கங்கை? அவள் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வரா. பெரியவாள் நம்ம ஆழ்வார்களே எடுத்திருக்கார், நிறை நிறையாக நெடிய நையூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகை கமல் கங்கை கண்டம் என்னும் கலிநகரே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரை மேல் கை துழ நின்ற கண்டம் என்னும் கடிநீரே. பெரியாழ்வார் சொல்றார் இதெல்லாம். கங்கையின் கரை மேல் வதரியாசிரமத்துள்ளானே அப்படின்னு கலியன் சொல்றார் வதரிகாசிரமத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது. காவேரிய தட்சிண கங்கான்னு சொல்றோம், ஆனா யாருமே கங்கையை பார்த்து உத்தர காவேரின்னு சொல்றதே இல்லை. அந்த அளவுக்கு கங்கைக்கு பெருமை. சுவாமி தேசிகனே அமிர்தா சுவாதினியில சொல்றார், கங்கையனும் நதி போல கடல்கள் ஏழில் கமலை பிறந்து அவன் உகந்த கடலே போலன்ற. கடல் கடலுக்கு சமமாவே கங்கை எங்க சொல்லியிருக்கார். ரகசிய திரைசாரத்திலயும் விடாய் தீர கங்காய ஸ்நானம் பண்ணுமா போலே அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகனே. அந்த அளவுக்கு கங்கைக்கு ஒரு மகாத்மியம், ரொம்ப அழகான மகாத்மியம். கங்கே கங்கேத்து யோ ப்ரூயாத்து யோஜனானாம் சதைரபி. யாரெல்லாம் வந்து கங்கா கங்கான்னு சொல்லிகிட்டே இருக்காளோ வெறும் வார்த்தைகளால, தீர்த்தமாட முடியாதவாள் கூட வார்த்தைகளால கங்கா கங்கான்னு சொல்லிகிட்டே இருந்தால் போருமா, முச்சதே சர்வ பாப்பைகின்னு சொல்லியிருக்கா. அதுவும் எல்லா பாப்பங்கள்ல இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் அப்படின்னு வெறும் வாயில சொன்னாலே போரும்ன்ற. அந்த அளவுக்கு கங்கைக்கு மகாத்மியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. பகவன் ஸ்ரோத்துமிச்சாமி கங்காம் திரிபதகாம் நதியின். கங்கையினுடைய நதி கதையை, கங்கா நதியினுடைய கதையை எனக்கு சொல்லணும்னு ராமன் கேட்கிறான். உடனே சொல்ற ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்ரர், சைலேந்திரா ஹிமவான் நாம தாத்து நாம் ஆகரோ மகான். ஹிமவானுடைய புத்திரியாக கங்கா இங்க சொல்லப்பட்டிருக்கு. தஸ்ய கன்யாத்வயம் நாம ரூபேனா பிரதிமம்புவீம். அவளுக்கு உமான் ஒருத்தி பேரு, கங்கான்னு ஒருத்தி பேரு.
உமான்றவள் இரண்டாவது பெண்ணாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கங்கான்றவள் முதல் பெண், அவளை இங்க கூப்பிடுறான் பூலோகத்துக்கு வர சொல்லி. இவன் பிரார்த்திக்கிறான் பகீரதன். அவ கேக்குறா, என்ன போய் வர சொல்றியே, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் சுத்தமா இருக்கேன், அப்படி இல்லாமல் என்ன போய் வர சொல்றியே அப்படின்னு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்ன வர சொன்னால் சாதாரணமா முடிகிற விஷயமா, வேர்வை நாத்தமா இருக்குமே, எப்படி வர முடியும், ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா, ஜனங்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துவாளே, நான் சொர்க்கத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கனே அப்படின்னு. அதுவும் எந்த விதமான பாபங்களும் இல்லாமல் சுத்த தேகத்தோட நான் இருக்கேன், அப்படி இருக்கேன் பூலோகத்துல போய் என்ன வர சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது பகவதி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் பூலோகத்துக்கு வந்தீங்கன்னா பாகவதால் எல்லாரும் ஹரிபாத தீர்த்தம் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நடக்கிறத இல்லையா, ஹரித்வார்ல போய் கங்கா கங்கா கங்கான்னு ஸ்நானம் பண்றால. அப்படி பாகவதாளுடைய ஸ்பர்சம் உனக்கு படுமே, அந்த பாகவதாளுடைய ஸ்பர்சத்தை காட்டிலும் சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம்னா இந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம், சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்திதியை காட்டிலும் அது எவ்வளவு வசந்ததுன்ற. அதுவும் சொல்லும் போது சொல்றா, பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் விகதி விஷய திருஷ்ணா கிருஷ்ணமாராதயாமி சகல கலுஷபங்கே சொர்க்க சோபான கங்கே தரள தரக தரங்கே தேவி கங்கே பிரசீத. இப்பேற்பட்ட ஒரு கங்கா, இந்த கங்கை இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவாளே, தேவி கங்கே பிரசீதேன்னு சொல்லுவாளே, ஒவ்வொருத்தரும் தீர்த்தமாடும் பொழுது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவாளே, அது வேண்டாமான். ஆனால்தான் சுவாமி தேசிகன் விடாய் தீர கங்காய் ஸ்நானம் பண்ணுவா போலேன்னு சாதிச்சார். ஹரித்வார்ல ஒருத்தன் இருக்கான், ஒரு ஒரு கார்பெண்டர் உத்தியோகம் பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கார்பெண்டர் உத்தியோகம் பார்க்கிறவன் ஹரித்வார்ல இருக்கவன், கங்கா நதியில அவன் கடை இருக்கு. அப்படி கடை இருக்கும் போது அந்த கங்கா நதிக்கு தினமும் ஸ்நானம் பண்ண போறான் சாயங்காலம்னு வச்சுக்கணும். அவன் உடம்புல இருக்க மர துகள்களை போறதுக்காக ஸ்நானம் பண்றான்னே வச்சுப்போம். அவனுடைய சரீர சிரமம் எல்லாம் போன கங்கையில ஸ்நானம் பண்றான், ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இப்போ அவன் கல்லு உடம்புல இருக்கக்கூடிய மர துகள்கள் விலகிறது கங்கா ஸ்நானம் பண்ணதுனால. அவனுக்கு முச்சத்தே சர்வபாபைகின்னு சொன்னா போல கங்கா ஸ்நானத்தினாலே அவனுடைய பாபங்கள் எல்லாம் போறது. அப்ப விடாயும் தீர்றது, கங்கா குடிச்சதுனால பாபமும் போறது. அப்ப விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுவா போலேன்னு சொல்ல. அதுவும் அவ எப்பேற்பட்டவள் கங்கை, கங்கா அப்படின்னு பேர் வருதே, முதல் முதல் அவளுக்கு கங்கைன்னு பேர் கிடையாது, காம் கா, காம் பூமியை காதி இத்தி கா, அடைந்த காத்தினா அடையிறது, பூமியை முதல் முதலாக அடைந்தபடியினாலே அவளுக்கு கங்கை அப்படின்ற திருநாமமானது ஏற்படுறது. அப்போ அவளுடைய திருநாமம் வேற ஏதோ இருக்கு, முதல்ல முதல்ல விஷ்ணுபத்தின்னு பேரு, அப்புறம் பூவி பாரவதின்னு பேரு, அப்புறம் அலகநந்தான்னு பேரு, அப்புறம் வந்து மந்தாக்கினின்னு பேரு, ஜான்னவின்னு பேரு. அதுக்கப்புறம் பூமியை எப்போ அடையறா, ஹரித்வார்ல தான் அடையறா பூமியை. அதுக்கு முன்னாடிலாம் இல்லையா நாராயணா, அதுக்கு முன்னாடிலாம் கங்கான்ற பேர் இல்லையா அப்படின்னா, காளிதாசன் சொல்றான் அதெல்லாம் தேவலோகம்னு வர்ணிச்சிருக்கான் குமார சம்பவத்துல. ஹரித்வார் தான் முதல் முதல் பூமின்னே சொல்றான். இன்னைக்கு நாம சுலபமா போயிட்டு வந்துடுறோம், ஆனால் முதல் முதல் சொன்னது எங்க அப்படின்னு கேட்டால் ஹரித்வார்ல தான் அவன் வந்து கங்கான்னு சொல்றான். ஹரித்வாரே யதா யாதா, ஹரித்வார அடைந்த பிறகு மட்டும்தான் அவளுக்கு கங்கா கங்கேதி பிரகீர்த்தி தானா, கங்கான்ற திருநாமமானது ஏற்பட்டதுன்னு. அதுவும் சுராணாமபி துர்லபம் நார் மகாபாரதத்துல, கங்கா நதியில தீர்த்தம் ஆடுறதுன்றது தேவர்களுக்கு கூட துர்லபமான விஷயம். அப்படிப்பட்ட கங்கை இன்னைக்கு பூலோகத்துக்கு இறங்கி ஓடி வரான். அதுவும் ஆதிசங்கர பகவத்பாதால் கங்கா அஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது எப்படி கங்கை வந்ததுன்னு சொல்லிட்டு யாரோ கோணாமானலா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காளே, அது கிடையாது கங்கா மகாத்மியம்ன்றது. கங்கா மகாத்மியம் எப்படிப்பட்டதுன்றது அவரே ஆதிசங்கர பகவத்பாதாலே சொல்லியிருக்காரு. கங்கா மகாத்மியம் சொல்லுங்க, ஆதாவியாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம் பஷாத் பண்ணக சாயினோ பகவத பாதோதகம் பாவனம் பூய சம்பு ஜடா விபூஷண மணி ஜன்னோர் மகர்ஷேரியம் கன்யா கல்மசநாசினி பகவதி பாகீரதி திருஷ்யதே
ரெண்டு பாடம் இருக்கு, பாகீரதி திருஷ்யத்தேன்னு ஒரு பாடம், பாகீரதி பாத்து நகா அப்படின்னு ஒரு பாட்டம், அஸ்மான் பாத்துன்ற இடத்துல பாத்து நகா அப்படின்னு ஒரு பாட்டம். ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம், பிரம்மாவுடைய கமண்டலு பாத்திரத்திலிருந்து பெருமாளுடைய பாதத்தை அலம்பும் பொழுது, அதாவது பாதத்துல பாத தீர்த்தத்தை சேர்க்கிறப்போ உண்டான ஜலம் தான் கங்கா நதி. ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம், அந்த வியாபாரத்தினால அந்த பாத்திரத்திலிருந்து வெளிவந்த ஜலம், அதாவது பெருமாளுடைய சரணத்திலிருந்து வெளிவந்த ஜலம் அந்த ஜலம். பஷாத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம், பிறகு பன்னகசாயியா இருக்கக்கூடிய, அதாவது பன்னகம்னா ஆதிசேஷன் அர்த்தம், ஆதிசேஷன்ல சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியிலிருந்து வரப்படினால பாதோதகம் பாவனமாச்சு, ஆனால்தான் அதுக்கு அந்த கங்கைக்கு பேர் விஷ்ணுபதினு பேர். அதன் பிறகு அவள் வரா, அங்கிருந்து யாராவது ஒருத்தர் வேகமா ஓடி வரா, பகீரதன் 3000 வருஷங்கள் தபஸ் பண்ணி பிரார்த்திச்ச கங்கை இல்லையா, ஓடி வரா, வேகமா ஓடி வரா. அவ்வளவு வேகமா ஓடி வந்தா பூமியில ஜனங்கள் தாங்க மாட்டான், அது யாராவது தடுக்கணுமோ இல்லையோ, தடுக்கிறதுக்காக ஒரு முதல் முதல் பெரியவாள் சொல்ற வியாக்கியானத்துல முதல் முதல் ஒரு வைஷ்ணவர் முதல் முதலாக தலையை கொடுக்கிறான்றார். வைஷ்ணவா நாம் யதா சம்புஹு அப்படின்னு அவா பட்சத்துல இருக்கக்கூடிய பெரியவாளே இதை தெரிவிக்கிறான். அப்போ முதல் முதல் ஸ்ரீ வைஷ்ணவர் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் சிவனை ஸ்ரீ வைஷ்ணவராகவே இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி, அவருடைய ஜட்டையை, சிவனுடைய ஜட்டையை அலங்கரிக்கிறாள் முதல் முதல்னு சொல்ற, அதுதான் சுவாமி தேசிகனும் ஜட கிரண சகல தர ஜட்டில நட்டபத்தி மகுட்ட தட்ட நட்டன பட்டு விபூத சரித் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவனுடைய கேசத்தை அவள் அலங்கரித்து கொண்டிருக்கிறாள் முதல் முதல் கொடுக்குற. அப்ப சிவனை குறிச்சு மறுபடியும் தபஸ் பண்றான் 3000 வருஷம். அலக்கம் ஆனந்தய தீதி அலக்கநந்தா, அலக்கம்னா கேசம்னு அர்த்தம், அதை ஆனந்தப்படுத்தியபடினாலே அலக்கநந்தான்னு பேர். பத்ரிநாத்துல ஆரம்பிச்சு கேதாரிநாத் பர்யந்தம் இன்னைக்கும் அலக்கநந்தா இருக்கு, ஆனால்தான் வேகமா இருக்கு அங்கெல்லாம். அதுக்கப்புறம் அலக்கநந்தா, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமம் வேகமா வரால் இல்லையா, ஆசிரமத்துல பெரியவாள் சொல்ற ஆசிரமத்துல வேகமா ஓடி போற, ஆசிரமத்துல இவள் வேகமா வர்றதுனால தாங்க முடியல, ஜன்னு மகரிஷி அவளை ஒரே ஒரு ஆச்சமனத்துல அச்சுதாய நமான் சாட்டுட்டாரான் கங்கையை. கங்கை இல்ல, பின்னாடி வந்த பார்த்தா காணோம், காணும் போது பார்த்தா எங்க காணுமே அப்படின்னு பார்த்தால் ஜன்னு மகரிஷியில போய் பிரார்த்தித்தார். 3000 வருஷங்கள் ஜன்னு மகரிஷிய தபஸ் பண்றார், அவர் ஒரு காதுல இருந்து வெளியில விடுறார் கொஞ்சம் ஜலத்தை. அவ வேற மந்தாக்கினி ஜான்னவின்னு பேரு, ஜன்னோர் இயம் கன்யா, இயம் அப்படின்னால இவனுக்கு கிடைத்தபடினாலே இயம்ன்ற பிரயோகம் பண்ணான். ஜன்னோ மகரிஷே இயம், ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து வெளிவந்தபடினாலே அவளுக்கு ஜான்னவி அப்படின்ற திருநாமமானது ஏற்பட்டது. அப்பேற்பட்டவள் என்ன பண்றா, கன்யா கல்மஷ நாசினி பகவதி பாகீரதி பாத்துனகா, அப்படிப்பட்டவள் நம்மை பாகீரதியா இருக்கக்கூடிய பகீரதன், பகீரதன் பகீரதஸ்ய அபத்தியம் ஸ்ரீ பாகீரதி. அப்போ அப்பாவுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண் அப்பாவுக்கு பின்னாடி எப்படி அடங்கி ஒடங்கி வருவளோ ஒடுங்கி வருவளோ அத மாதிரி ஞானத்தோட மெதுவாக வராளாம் பூலோகத்துக்கு, அதனால பாகீரதி பாத்துனகான்னு சொன்னார். அப்படிப்பட்டவள் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு, அப்பேற்பட்ட ஒரு கங்கை இந்த பூலோகத்துக்கு வருது. ஆனா பகீரதன் ஆயிட்டு வரப்படினால அவருக்கு பாகீரதி அப்படின்னு பேர் ஏற்பட்டது, பாகீரதி. அதனால்தான் பிரயத்னம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் பிரயத்னம் பண்ணான், அதனால பாகீரதி அவன் பகீரதன் தபஸ் பண்ணி வெளியில வந்தபடினால பாகீரதின்னு பேரு. பகீரத மார்கானு வர்த்தின்யாம் கங்காயாம் அப்படின்னு எடுத்திருக்கார் திருக்குறந்த ஆண்டவர். மாயா நாம கஷேத்ரே, மாயா நாம கஷேத்ரேனா ஹரித்வார், அந்த ஹரித்வார் கஷேத்திரத்துல முதல் முதல் வந்து விழறாள். அந்த விழறபடினால அவளுக்கு கங்கா அப்படின்ற பேர் ஏற்பட்டது. பகீரத மார்கானுவர்த்தினி கங்கா ஸ்நானமகம் கரிஷேன்னு இன்னைக்கும் அங்க சங்கல்பம் பண்றா.
ततो देवऋषि गंधर्वा वसुदातन वासिनः भवांग पतितं तोयम् पवित्रमिति वस्पृशाम். அப்போ சிவன்ல இருந்து சிவனுடைய தலையிலிருந்து விழுந்தது, அங்கிருந்து தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து ஸ்நானம் பண்றா. அப்போ ஹரித்வார்ல இருக்கக்கூடிய அந்த கங்கைக்கு அவ்வளவு ஒரு தபஸ் இருக்கு. சுவாமி தேசிகனே கங்கையெல்லாம் திரண்டா நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிக நீரும் கலங்கள் நீரும்னு ஆகார நியமத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். கங்கையில ஒரு தர கால் வைத்தாலே போதும்னு சொல்லி அப்படிப்பட்ட கங்கா மகாத்மத்தை சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கைகளை விபுத சரித்து பர்யந்தம் சொல்றாருன்னு இன்னைக்கு கங்கா மகாசியத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அகல்யா சாப விமோச்சனம் தாசன் நாளைக்கு பார்க்கலாம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் ஆத்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம் புத யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அந்நாசிரணவணத்வகாதீன் பிராணாநமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஜயத்யாஸ்ரித சந்த்ராஸ த்வாந்த வித்வம்சனோதயஹ ப்ரபாவான் சீதயா தேவ்யா பரம வியோம பாஸ்கர. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கும் 12வது சூர்ணிக்கை தான் பார்க்க போறோம். 12வது சூர்ணிக்கையினுடைய ஒரு பாதியை நேர்த்து பார்த்தோம். கங்கா மகாத்மிய பர்யந்தம் சூர்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கிறபடினாலே பாதி பாதியாக இரண்டு நாட்களுக்கு பிரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்த்து ஒரே இடத்துல சொல்லப்படுறது. கங்கா மகாத்மமும் அகல்யா சாப விமோச்சனமும் இந்த சூர்ணிக்கையில சுவாமி தேசிகன் பிரதானமா எடுத்து காண்பிக்கிறார். ஜடகிரண சகலதர ஜட்டில நடப்பத்து நடப்பத்தி மக்கூட்டத்தட்ட நடனப்பட்டு விபூத சரித் அது பர்யந்தம் ஒரு பாகம். பகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜவ்ருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா அது பர்யந்தம் ஒரு பாகம். விபுத சரித்து பர்யந்தம் இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை நேர்த்து பார்த்தோம். அதன் பிறகு அகல்யா சாப விமோச்சனம் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறேன் வரியான்னு கேட்டு ராமலட்சுமணால் முனிவரை பின்தொடர்ந்து வருகிற சமயத்துல சோனா நதி கங்கா நதினு இப்படி கரை கடந்து வந்தால் மிதிலா தேசம் வருது. ரொம்ப விசாலமான தேசம். பெரியவாள் வால்மீகியா இருக்கட்டும் கம்பனா இருக்கட்டும் மிதிலா நகரத்தை பத்தி ரொம்ப அழகாகவே வர்ணிக்கிறார்கள். சுவாமி தேசிகன் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனையை பார்த்தால் பின்னாடி தெரிவிக்கிறார். ராமாயணத்துல வால்மீகி போன பிரகாரம் பார்த்தால் இப்பதான் அகல்யா சாப விமோச்சனத்துக்கு முன்னாடி மிதிலா நகரத்துடைய வர்ணனைகள்லாம் வருது. மிதிலா தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சுவாமி தேசிகன் போன வழியில பார்த்தால் 13வது சூர்ணிக்கை விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் 14ல இருந்து ஆரம்பிச்சு 17 சூர்ணிக்கை பர்யந்தம் இவர் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனைகளையும் மிதிலா நகரத்துல ராமன் கால்பதிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சொல்றார். இப்ப இந்த கத்தியத்துல பார்த்தால் இப்போ இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம் அகல்யா சாப விமோச்சனம். அதி பகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ ருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா. முனிசிரேஷ்டரா இருக்கக்கூடிய கௌதமருடைய பத்னியா இருக்கக்கூடிய அகல்யாலே நுதா அப்படின்னால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனே உனக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு இந்த சூர்ணிகையுடைய ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய
பாதங்கள் திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையில காட்டுறார். அதி பகுல மது கலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ ருஜின ஜகதுபல தனு ருச்சிர. ஜகதுபல ஒரு கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சிருக்காரு. ஆனால் வால்மீகி கல்யா போகட்டும்னு சொல்லல, அதிர்ஷ்யாத்வம் பவிஷ்யசின்னு காணாமல் போகணும்தான் வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்ற புராணங்கள்லயும் கம்பன் போன்றவர்கள்லாம் கல்லா இருக்கட்டும்னே சபிச்சிருக்கா. ஆகையினால நாம அந்த கதையை எடுத்துக்கிறோம், கல்லாட்டம் இருந்தாலும் கல்ல கதையை எடுத்துக்கிறோம். சுவாமி தேசிகனும் அதை கொண்டுதான் ஜகதுபல தனுறு சிறன்னு கல் சரீரத்தை உடைய, அதாவது ஜடப்பிராயமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உடைய அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்தியந்தம் பகுலமா இருக்கக்கூடிய ஒரு மதுகலன மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய, லலித ஒரு மனோரஞ்சிதமா இருக்கக்கூடிய, பத நளின அவனுடைய திருவடி தாமரை இருக்க, அந்த தாமரை திருவடியினுடைய சரம தூளியினாலேயே, ரஜா தூளியினாலே சில பேர் வியாக்கியானம் பண்றா அவனுடைய சுண்டு வரல் கால் சுண்டு வரல் பட்டுதுன்னு. ஆனால் நம் பெரியவாள் எல்லா இடத்திலையும் எம்பெருமானுடைய கால் தூளியினாலேயே, திருவடியில இருக்கக்கூடிய ஒரு தூளியினாலேயே அகல்ய பரம தௌஷ்டிரியா போயிட்ட அந்த அகல்யானவள் பரம பவித்திரமா ஆகிறா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணால்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் சொல்லுவா ஒண்ணுமே நடக்கலன்னா கதை சொல்லுவா. ஆனால் வால்மீகி அப்படி சொல்லல. மதிம் சகார துர்மேதாக தேவராஜ குதூகலாத் வால்மீகி ஸ்லோகம் சொல்றார். ஒரு வந்துட்டான் அவன் இந்திரன், இந்திரன் இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. எந்த தேவேந்திரனை யாக யஜ்ஞாதிகள் மூலமா பிரார்த்திக்கிறாளோ, எந்த இந்திரனுக்கு நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறபடினால இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள்னு பேரு, அவனுக்கு இந்திரன்னு பேரோ, எல்லாரும் பல நாட்கள் தபஸ் பண்ணி பிரார்த்திக்க வேண்டி இருக்க என்னுடைய அழகுல மயங்கி அவன் வந்திருக்கான் அப்படின்னால் நாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்பட்டு, அழகிலே கர்வம் ஏற்பட்டு தேவராஜ குதூகலாத் தேவராஜனே வந்திருக்கானா அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றுகிறது. அதனாலே தவறு நடந்துடுறது அப்படின்றதுதான் வால்மீகியினுடைய ஒரு எண்ணம். இதான் விஷயமும் கூட. ஆனால் கம்பன் போன்றவர்கள்லாம் இதை பெருசா சொல்லல. கம்பராமாயணத்துல பார்த்தீங்கன்னா எந்த கதாபாத்திரத்தையுமே அவர் கையாண்ட விதமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தவறு இழைக்கிறா போலே எந்த கதாபாத்திரத்தையும் அவர் காண்பிச்சிருக்க மாட்டார். கதைக்கு வருவோம். விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு வரார், ஆசிரமத்தை பார்க்கிறான். மிதிலோபவனே தஸ்மின் ஆசிரமம் திருஷ்ய ராகவஹா புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். பெருமாள் கேக்குறான், சுவாமி இந்த இடத்தை பார்த்தால் எனக்கு ஏதோ தோன்றது, ஒரு பெரியவா ஆசிரமம் போல இருக்கு, யாருமே இப்ப இல்லையா, ஏதோ பெருசா கோலம் போடல, எதுவுமே நடக்கல, குப்பை சத்தையா இருக்கு இந்த இடம் மொத்தம், ஆனா பார்க்கறதுக்கு நன்னா இருந்த ஆசிரமம் போல இருக்கு, சர்வதா யாக யஜ்ஞாதிகளும் வேத மந்திரங்கள் உத்கோஷத்தோட இருந்த ஆசிரமம் போல இருக்கு, ரொம்ப பழைய ஆசிரமம் மாதிரிதான் இருக்கு பார்க்கறதுக்கு, இதுக்கு சொந்தக்காரெல்லாம் எங்க இருக்கா, புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம்னு கேக்கிறான் பெருமாள், எனக்கு இது விஷயமா சொல்லுங்களேன். விஸ்வாமித்திரர் பாக்குறார், இந்த கேள்வியை நீ கேட்கணும்ன்றதுக்காகத்தான் ராமா நான் இங்க இந்த பக்கம் அழிச்சுட்டே வந்தேன். இந்த கதையை நீ தெரிஞ்சுக்கணும், எப்படி கங்கா மகாத்மியத்தை சொன்னாரோ அது மாதிரி அகல்யுடைய சாப விமோச்சனமும் இவராலேயே நடக்கணும். ஏன்னா கதை கேட்கறதுல சாமர்த்தியக்காரர்னு நேத்தே சொன்னோம் இல்லையா, இந்த காரியங்கள்லாம் இவரால் நிறைவேற்றப்படணும்ன்றதுக்காகவே விஸ்வாமித்திரர் இதெல்லாம் சொல்றார். அவருக்கு இவருக்காகவே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவி, அவளுடைய பாப விமோசனம் ஏற்படணும்னா பெருமாள் காரியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆகையினால சொல்றார், கௌதமஸ்ய நரசிரேஷ்ட பூர்வமாசீத் மகாத்மனஹா சசாத்திர தபாதிஷ்டது அகல்யா சகித புரா. கௌதமருடைய ஆசிரமம் இது,
இந்த கதையை உனக்கு சொல்லணும், மறந்து போயிட்டேன். நன்ன நீ ஞாபகப்படுத்தின, கருணா காக்குஸ்தன்னி. இந்த இடத்த உனக்கு காண்பிச்சே ஆகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. கசேதம் ஆசிரம பதம் ஜீர்ணம், என்னத்தால இந்த ஆசிரமம் ஜீர்ணமா இருக்கு எனக்கு அதை சொல்லுங்க. கௌதமர்னு ஒரு முனிவர், அவளுக்கு அகல்யன்னு ஒரு பத்னி, தன் பத்னியோட தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அகல்யனுடைய திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார், அகல்யனுடைய ஒரு அவயவத்துல யாராலையுமே தப்புன்றதே கண்டுபிடிக்க முடியாதான், அந்த அளவுக்கு ஒரு சௌந்தர்யம் இருக்குமா. ரிஷி பத்னியா இருந்தால் கூட அப்பேற்பட்ட சௌந்தர்யத்தோடு அவர் இருப்பலாம். பிரம்மா சிருஷ்டிச்சார், எப்பேற்பட்ட சிருஷ்டி அது. பூ பிரதட்சணம் பண்ணிட்டு யார் வராளோ அவளுக்கு, அவளுக்கு இந்த அகல்யை தரேன்னு சொன்னார் பிரம்மா. உடனே என்ன பண்ணார் கௌதமர், சாமர்த்தியமாக புராணங்கள்ல தெரிவிக்கிறார் இந்த விஷயத்த. அகல்யனுடைய கதை வரும்பொழுது பாத்ம புராணத்துல இருக்கு. பசுமாட்டை சுத்திட்டு பூமியை பிரதட்சணம் பண்ணாதான் ஒன் பிரதட்சணம் பண்றதும், ஒரு பசுமாட்டை பிரதட்சணம் பண்றதும் ஒன்னுன்னு காண்பிக்கிறதுக்காக பசுமாட்டை பிரதட்சணம் பண்ணாராம் கௌதமர். உடனே கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம் பிரம்மதேவன். அவளிடத்துல வெகு நாட்களாக தேவேந்திரனுக்கு ஆசை, ஆனா தேவேந்திரன் கௌதமர் இல்லாத சமயமா பார்த்து வந்துடுறான். வால்மீகி சொல்றார், முனிவேஷ தரோ பூத்வா, முனிவேஷத்தை போட்டுக்கொண்டு தேவேந்திரன் அங்க வரான். எப்படி வரான் அப்படின்னா, கௌதமர் என்ன எப்படி இருக்காரோ அதே வேஷத்துல வரான். எல்லாரும் கதை சொல்றா, சேவல் கூவரா போற கூவனா அவன். சரி, பொழுது விடிந்துட்டாக்கும் கௌதமர் நதிக்கு போறார். நதியில பார்த்தால் நதி தூங்கின் இருக்கு, இன்னும் பொழுது விடிந்ததற்கான அடையாளங்கள் எதுவுமே தெரியல, என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன் அகத்துக்கே வரார் கௌதமர். அப்படி பார்த்தால் ஆத்துக்காரர் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சு உள்ள ஒருத்த வரான். ஆத்துக்காரர் இப்ப வரமாட்டாரே அப்படின்னு கூப்பிடுறான் மனைவிய, வா அப்படின்னு சம்போகத்துக்காக அழைக்கிறான். இந்த மாதிரி சமயங்கள்ல ஆத்துக்கார் வரமாட்டாரு, நாலு நட்சத்திரம் பார்த்துதானே வருவா, அகாலத்துல வந்திருக்காரு. உடனே என்ன பண்ணா, நீ யாருன்னு கேக்குறா. பெரியவாள் வியாக்கியானத்துல சொல்றா, முதல் ஸ்பரிசத்திலேயே தெரிஞ்சு போச்சு அவன் யா வேற யாரோ ஒருத்தன், அவன் இந்திரன் அப்படி தெரிஞ்ச உடனேவே. வெபிச்சாரம் பண்றதுக்காக வரான் திருக்குழந்த ஆண்டவன் சொல்றார், வெபிச்சாரம் பண்றதுக்காக வரான். அவன் பஞ்சாங்கம் பார்த்துட்டா வருவான், அகாலத்தில் தான் வருவான் திருட்டு பையன். ருத்து காலம் பிரதீக்ஷந்தே நார்தின சுசமாஹிதா, இவ்வளவு அழகா வால்மீகி ஸ்லோகம் பண்றாரு பாருங்க. இந்த ருத்து காலத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தேன்னு சொல்றான் இந்திரன். உடனே அவன் நினைச்சு பார்க்கிறா, ஏற்கனவே சொன்ன விஷயம் அடியன் முன்னாடியே சொன்னேன், தேவராஜ குதூகலாத்து, தேவராஜனே வந்தபடினால என்ன பண்ணணும்னு தெரியல, பிரஷ்டையா போயிட்டா. உடனே கௌதமர் வந்துட்டார், பார்த்துட்டார். பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, என்னவோ நடந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணத்துக்கு இவ பேர்ல கோபம் வரணும், ஆனால் இந்திரனை சபிச்சுட்டார், இவளை பார்த்து கோபம் வரல. தான் பர்க்கத்துல இருக்கும் பொழுதே இவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது அப்படின்னால், இனிமேல் இவள் கூட வாழறதுக்கு தகுதியற்றவனாக நான் இருக்கும் பொழுது நான் இவளை விட்டுட்டு போயிட்டால் இவளுக்கு எந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வரும் அப்படின்னு மனசுல வச்சுண்டு, அதிர்ஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவத்தியசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆசிரமத்திலேயே நீ யார் கண்ணிலையும் படாமல், அதிர்ஷ்யா கண்ணில் படாத உருவமே இல்லாதவளாக நீ போக வேண்டியது. இது வால்மீகி ராமாயணம். வாயுபக்ஷா நிராகாராத்து தப்பியந்தி பஸ்மசாயினி அதிர்ஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவர்சியத்தின். எதையுமே அன்ன ஆகாரமின்றி நீ வந்து இங்கேயே தபஸ் பண்ணின்று
ஒரு சாம்பல் படிந்த ஒரு உருவத்தோட நீ வெளியில தெரியாத மாதிரி, கண்ணுக்கே தெரியாத மாதிரி நீ அநேக வருஷ காலங்கள் நீ இதை அனுபவிச்சே தீரணும். அப்ப இப்படியே அனுபவிச்சு தீரணுமா? எனக்கு சாப விமோச்சனம் கிடையாதா? சாப விமோச்சனம் உண்டு, வருவான் ஒருத்தன். அவன் வரும்பொழுது உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும். கம்பன் சொல்றான், இதே இது வால்மீகி கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு புராணங்கள்ல சொல்லியிருக்க அந்த விஷயத்த கம்பன் எடுத்துக்கிறான். எங்க இருக்குன்னா, பத்ம புராணத்துல இருக்கு, உத்தரகாண்டத்துல 279வது அத்தியாயத்துல இருக்கிறதா பெரியவா எடுக்கிறா. பிராச்சீன ரகுவீர கத்தியத்தினுடைய பிராச்சீன வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கா இத. கச்சதஸ்தஸ்ய ராமஸ்ய பாதாப்ஜேன மகாத்மனா அபூத் சா பாவனி பூதா சமாக்ராந்தா மகாசிலா சாபி சப்தா புரா பர்த்ரா கௌதமேன த்விஜன்மனா அகல்யா ரகுநாதஸ்ய பாதஸ்பர்ஷாத் சுபா பவத். பர்த்ரு சாபத்தினால ஒரு சிலையா இருந்தா, மகாசிலா கல்லாலான சிலையை போல அவள் அப்படியே இருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது, சிலையா இருந்தால் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு. கம்பன் ரொம்ப அழகா சொல்றான், எல்லையில் இல் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புள்ளிய பழியினோடும் புரந்தரன் போய பிள்ளை மெல்லியாளை நோக்கி விளைமகள் அணையணியும் கல்லியல் ஆதி என்றான் கருங்கலாய் மருங்கு விழுந்தாள். கருங்கல் ஆய் மருங்கு விழுந்தாள் அப்படின்னா, நீ என்ன காரியம் பண்ணிட்ட, விளைமகள் அணைய நீயும், விளைமாது எப்படி காரியம் பண்ணுவாளோ அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டியே, நீயும் கல் இயல் ஆதி கல்லா போ அப்படின்னு சபிச்சுட்டாரா, கருங்கல்லாய் மருங்கு விழுந்தாள்டா. உடனே சாபம், ரிஷி சாபம் பழிச்சுடுத்து அவ கல்லாவே ஆகிட்டான். இப்போ இந்த இவள் பிழைக்கணும் அப்படின்னா ராமன் வரணும், எப்பேற்பட்டவன் வரணும், ராமன் வரணும். தழைத்து வந்து இமிருமிதம் தந்தார் தயரதராமன் என்பான் கழல் துகள் கதவை இந்த கல் உருத்தவிருத்தி. தசரதராமனுடைய பாத ஸ்பர்சம் பட்டால் உன்னுடைய சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவ இப்படியே உட்கார்ந்துருக்கா, வருவாராக்கும் எப்ப ஏற்பட்ட ராமன் என்னைக்கோ வருவானாக்கும். இப்படியே இதையே தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கா, ராமனையே எதிர்பார்த்து சர்வ காலங்களும் ராமநாம ஜபத்தையே பண்ணிட்டு இருக்கா, ராமன் வருவான். அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன்னிவாச தே பதாப்ஜ சமலக்ன ரஜக்கநாதம். கவி வாக்கியம், எப்பேற்பட்ட கவி, வால்மீகி கவின்றது இந்த மாதிரி ஸ்லோகத்திலேன்னு தெரியுது. ராமன் வரார், ராமன் பார்த்து கால் வைக்கிறார். எப்பேற்பட்ட பரம பவித்திரையான மாதா இங்க வந்து இந்திரனுடைய ஒரு சூழ்ச்சியினால பரம பவித்திரையானவள் இப்படி கல்லா இருக்காளே, அவள் எங்கேயாவது இருக்க போறான்னு பார்த்து கால் வைக்கிறாராம். ததர்ஷ மகாபாகாம் தபசாத்யோதி பிரபாம் லோகைர் அபி சமாகம்ய துர்நிரீக்ஷாம் சுராசுரை. எப்பேற்பட்டவன் வரப்போறான் இங்க அப்படின்னு அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவளுக்கு இவன் தரிசனம் கொடுக்கறான். பெருமாள் எழுந்து நின்னு சொல்றாவோ, அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன்னிவாச தே பாதாப்ஜ சமலக்ன ரஜக்கநாதம் ரஜக்கநாத் அகம். கனாத அகம்னு இப்படி இவ்வளவு நாட்கள் கல்லா இருந்த என்ன உன்னுடைய சரம தூளியினாலே பரம பவித்திரமா ஆக்கினியே, நான் எவ்வளவு ஒரு தன்யன் ஆனேன், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னே தெரியலையே, அந்த அளவுக்கு என்ன ஒரு பரம பவித்திரையா ஆக்கிட்டியே அப்படின்னு அவ எழுந்து நின்று சேவிக்கிறாளாம். இத சேவிச்ச உடனே சாபஸ்யாந்தம் உபாகம்ய தேஷாம் தர்சனமாகதா. சாபம் போய் எல்லாருக்குடைய கண்களுக்கும் அழகான ஒரு ரிஷி பத்னியாக தோற்றம் கொடுக்கிறாளாம். காலில் விழுந்து சேவிக்கிறாள், காலில் விழுந்து பெருமாள் சேவிக்கிறார். இது வால்மீகி ராமாயணம். கம்ப ராமாயணத்துல அகல்யும் கௌதமரும் சேவிக்கிறார், ஆனால் வால்மீகி ராமாயணத்துல ராமன் லக்ஷ்மணன் அகல்யும் கௌதமரையும் சேவிக்கிறார்னு மாற்றி இருக்கு. ஏன்னா தர்மசாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கார். அப்படின்னால பார்க்கிறார், பார்த்தவுடனே எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னு பெருமாள் அவளை விழுந்து சேவிக்கிறார்.
இதை சொல்லும்போது சாட்டு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. மணிப்பிரவாளத்துல ஒரு திருக்குறந்தாண்டவன் எடுக்கிறார் இந்த இந்த சமயத்துக்கு ஏத்தா போல ஒரு சாட்டு ஸ்லோகத்தை. கல்லாசீத் வனிதா யதங்கிரி ரஜசாம். அதுவும் சாட்டு ஸ்லோகம் பாருங்க, மணிப்பிரவாள சாட்டு ஸ்லோகம் பெரியவாள் அந்த காலத்துல பண்ணிருக்கா தமிழையும் சம்ஸ்கிருத்தையும் சேர்த்து. கல்லாசீத் வனிதா யதங்கிரி ரஜசா புல்லாபயசியாஸ்திரதாம் பல்லானாம் நிகரை சராட்சச கணான் இல்லாமலே யோ விராட் பொல்லாமைக்கு நிவாச பூத ஜனனி சொல்லால் வனம் யோ யயவு எல்லாருக்கும் திருஷி கௌதுகம் ஹிதனுதே வில்லாலி வர்யப்புமான். கல்லா நிக்கிறா அந்த காட்டுல அகல்யை, அவளுக்கு சாபத்தை போக்கடிச்சு இல்லாமலே போன அவளுக்கு சாபத்தை போக்கடிக்கிறார் இவர். எல்லா விதமான ஒரு கஷ்டங்களையும் நீக்கிறார் ராமன். சுவாமி தேசிகன் சொல்றாரு தேவநாயக பஞ்சாசத்துல, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாகித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம் சாமான்ய தெய்வதம் உஷந்தி பதம் த்வதீயம். உன்னுடைய பாதம் இருக்கே சாதாரண பாதமா அது, எப்பேற்பட்ட பாதம். கல்லா இருக்கிறவளுடைய சாபத்தை கூட நீக்கணியே, அப்படிப்பட்ட பாதம் இல்லையா நீ? நீ பூமியில வனத்துல ஒரு சஞ்சரிச்சுட்டு வர இப்படி ஒரு சாப விமோச்சனம், உன்னுடைய பாத ஸ்பர்சம் பட்டுது. அப்படி சாபத்தை பெற்று கொண்டு கல்லா இருந்தவளுடைய இருந்தவளுக்கே உன் பாத ஸ்பர்சம் பட்டதுனால சா உனக்கு அவளுடைய சாப விமோச்சனம் ஏற்பட்டதுன்னா, இந்த லோகத்துல எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, நீ இங்க லோகத்துல சஞ்சரித்து வந்தன்னா உன்னுடைய திருவடியை சேவித்து எங்களுக்கெல்லாம் வந்து பரம பவித்திரமா இந்த பூமி ஆகாதோ தேவநாதனேன்னு திருவஹிந்தீர்புரத்து எம்பெருமானை பார்த்து சுவாமி தேசிகன் கேக்குற. கம்பன் சொல்றான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். தாட்டக வதத்துல உன் கைவண்ணம் கண்டேன், இங்கு கால்வண்ணம் கண்டேன். அப்படி இப்ப இங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னமோ இல்லையோ, வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதமர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ராமன் வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு கொடுத்து உடனே எழுந்து வந்து நின்று அகல்யை பக்கத்துல நின்று, நான் அகல்யுடைய ஆத்துக்கார் அப்படின்னு சொல்றார். நன்னா பார்த்துக்கோங்கோ, பல ஜென்மங்களாக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பண்றோம், சர்வதா ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தியானத்துக்கெல்லாம் வராத எம்பெருமான், அந்த தபசுக்கெல்லாம் வராத எம்பெருமான் அகல்யுடைய சாபத்தை விமோசனம் பண்றதுக்காக வந்து நிக்கிறான்னா, தன்னை காட்டிலும் அகல்யை எப்பேற்பட்ட வசதி ஆனவள்ன்றத உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டுமே அதிர்ஷ்யா தொம் பவிஷ்யசின்னு சொல்லி அவளை சபிச்சார் அப்படின்னு பெரியவாள் சொல்றான். அதனால்தான் இன்னைக்கும் அகல்யா திரௌபதா திரௌபதி சீதா தாரா மண்டோதரின்னு சொல்லிட்டு இத மாதிரி ஆட்களை பிராதஸ்மரணீயராக இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. இப்போ ராமன் அகல்ய ஒரு பிராமணஸ்திரி, ராமன் சத்திரியன். பிராமணனோ பிராமண ஸ்திரீயோ ஒரு காலம் க்ஷத்ரியனை விழுந்து சேவிக்க கூடாது. க்ஷத்ரியனுக்கு பிராமண குலம் என்னைக்குமே வந்தனத்துக்குரியது. மத்தவாள் சொன்ன மாதிரி ராமன் தான் அகலியையும் கௌதமரையும் சேவிக்கணுமே தவிர, கௌதமன் அகலியையும் ராமனையும் சேவிக்கூடாது, கௌதமன் அகலியும் ராமனை சேவிக்கூடாது. ஒரு பொண்ணா இருந்தாலும் கூட பிராமண ஸ்திரீ ஆயிட்டபடினால க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ராமன் அகலிகையையும் கௌதமரையும் பத்னி சமயத்தரா இருக்கக்கூடிய முனிவரை சேவித்தார் அப்படின்றதுதான் வர்ணாசிரம தர்மத்துக்கும் தகுந்ததான விஷயம்னு பெரியவாள் எடுக்கிறான். அப்ப வால்மீகி ராமன் சொல்ல வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் தர்மசாஸ்திரத்துக்கும் ஒட்டி வருது. வால்மீகி ராமாயணம் என்னைக்குமே சனாதன தர்மங்களை ஆணித்தரமாக காட்டக்கூடியது. ஏன்னா வால்மீகி ஆரம்பத்திலேயே சொல்றார், வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக தெரிவிப்பதை தான் ராமாயணத்துடைய வேலையோ தவிர அதை தவிர வேற வேலை கிடையாது வால்மீகி ராமாயணத்துக்கு. வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிவிக்கணும்.
நீங்க எங்க வேணா பார்க்கலாம், வால்மீகி ராமாயணத்துல ராமன் ஒரு பொழுதும் மீறினவன் கிடையாது, எந்த எந்த கட்டளையும் மீறினவன் கிடையாது, ஸ்ருதி ஸ்மிருதி கட்டளைகளை மீறினவனே கிடையாது. கம்பனுக்கு அப்படி கிடையாது, அவன் சர்வேஸ்வரன்றதை காட்டணும்ன்றது அவனுடைய எண்ணம். கம்பராமாயணத்திலும் தப்பு கிடையாது, ஆனால் தான் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்றான். ஒரு ஆச்சரியமான திருவடின்றதை காட்டுறதுக்காக, எம்பெருமானுடைய திருவடி சர்வேஸ்வரனுடைய திருவடி, அதனால அந்த திருவடியை பற்றி கொண்டனர் கௌதமரும் அகலியும் சொல்றார் கம்பன். அப்பேற்பட்ட அகல்யனுடைய சாப விமோச்சனமானது எத் கர்த்தவ்யம் தத் கிருத்தம் மயா அப்படின்னு, எதை பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஆனந்தப்பட்டு கொண்டு அங்கிருந்து புறப்படுறதாக இதோட இந்த கதையானது முடிகிறது. சுவாமி தேசிகனும் இந்த சூர்ணிகையில அகலியருடைய சாப விமோச்சனத்தை ரொம்ப அழகாகவே காட்டுறார் அப்படின்றத தெரிவிச்சுட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளையிலிருந்து நாளைக்கு ஒரு மூன்று சூர்ணிகைகள் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை தெரிவிக்கிறதாக அமையும். தாசன்.